ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைலில் டெலீட்டான ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸை எப்படி நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டம்ஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரீசைக்கிள் பின் படம் போட்ட மாதிரி ஒரு ஆப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆனதும் அந்த ஆப்பை ஓபன் பண்றோம். ஃபர்ஸ்ட் பேஜில் ஷோ மீ ஹவ் ஸ்கிப் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நான் ஷோ மீ ஹவ் கொடுக்குறேன். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை ஒவ்வொரு பேஜாக ஸ்வைப் பண்ணுங்கள். லாஸ்ட் பேஜில் ஐ அக்ரி அப்படின்னு இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வரக்கூடியதில் நம்மளே வந்து டியூட்டோரியல் மாதிரி பண்ண சொல்லும். ஸோ ஃபஸ்ட்டு டெலீட் பண்ண சொல்கிறாங்க, டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா டெலீட் பண்ண பிக்சர் இங்கே டம்ஸ்டருக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கேலரியை யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் பெர்மிஷன் கேட்கும், அதுக்கு பெர்மிஷன் கொடுங்க, அலோ கொடுங்க. ஸோ இதுதான் டம்ஸ்டருடைய இன்டர்ஃபேஸ். இந்த பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா டம்ஸ்டர் கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஆல் இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட் இப்படி எல்லா ஆப்ஷன்ஸும் காமிக்கும். அதாவது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து லெஃப்ட் சைடில் மேலே மூணு லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் டீப் ஸ்கேன் ரெக்கவரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ ரெக்கவர் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். இதை கொடுத்தா தான் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி இங்கே காமிக்கிது பாருங்கள். இந்த ரெக்கவர் பண்ண பேஜில் மேலே ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது ஆல் இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஆடியோ மட்டும் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஆடியோ ஃபைல்ஸ் மட்டும் இங்கே காமிக்குது. அதில் உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுங்கிறத ப்ளே பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஆடியோ நம்ம கிளிக் பண்ணோம்னா கீழே மூணு ஆப்ஷன் இருக்கும். சென்ட் டு டம்ஸ்டர் அப்படின்னா டம்ஸ்டருக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகியிருக்கும். செகண்ட் ஒன் ரீஸ்டோர் டு கேலரி, கேலரிக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். தேர்ட் ஒன் ஷேர், இதை நம்ம யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் டெலீட் ஆன முக்கியமான ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லைனா ஆடியோஸ் இல்லை முக்கியமான டாக்குமெண்ட் கூட நம்ம டெலீட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அது எல்லாமே முக்கியமானது நினைக்கிற எல்லாமே நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஆப் இது, யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.